ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி டாப் 10 தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வேலை வாய்ப்பு வீடியோ பாத்தீங்கன்னா, ஆவின் நிறுவனத்திலிருந்து பல நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போல வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய டிஎன்பிசி டாப் 10 தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதான் இது போல வீடியோக்கள் அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எப்போதான் இது போல வீடியோக்கள் அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இது எப்படி அப்ளை பண்றது அனைத்து பேர்களும் பார்ப்போம். மொத்தம் மூணு வகை நோட்டிபிகேஷன் வந்திருக்கு: மேனேஜர், டெக்னீஷியன், ஐடி, அது மாதிரி பல வகைகளுக்கு வந்திருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துறங்க, டிஸ்கிரிப்ஷன் கூட நிறைய பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், இதற்கு பாத்தீங்கன்னா எஸ்எல்சி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், இல்ல ஐடி முடிச்சுனா அப்ளை பண்ணலாம். சேலரி பத்திரிக்கும் 19,500 வந்து 64,000 கொடுத்திருக்காங்க. 6 வேகன்ஸ் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு ஒரு வேகன்ஸ் கொடுத்திருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து டெக்னீஷியன் அப்ரண்டிஸ், இதற்கு எஸ்எல்சி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு அல்லது டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி மெக்கானிக்கலு அதை முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதற்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 62,000 கொடுத்துருக்காங்க. 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டெக்னீஷியன், இதற்கு எவ்வளோ வேகன்ஸ்? எஸ்எல்சி முடிச்சிருந்ததுக்கு அப்ளை பண்ணலாம், ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி பத்திரிக்கும் 19,500 62,000 கொடுத்துருக்காங்க. 2 வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டெக்னீஷியன் பாய்லர், இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். மஸ்ட் பாத்தீங்கன்னா 1 வருஷம் இல்ல 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ண பாத்தீங்கன்னா, நீங்க போஸ்ட் மூலமா தான் அப்ளை பண்ணணும். இந்த போஸ்ட் இதை பாத்தீங்கன்னா நான் தனியா PDF கொடுத்துறேன், லிங்கே கொடுத்துறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு எவ்வளவு அப்ளிகேஷன் கொடுக்கல, இதுக்கு அப்ளிகேஷன் பீஸ் கிடையாது. நீங்க அப்படிதான் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் பீஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 15/7/2019 அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கடுத்து ரெண்டாவது நோட்டிபிகேஷன் பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மதுரையில் வந்திருக்கு. இதற்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கொள்கை, சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட், மஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தால் போதும். இதற்கு பிளஸ் டூ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 30 வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு? எஸ்சி, எஸ்டி, ஜிடி, நான் பிரியாரிட்டி, இப்போ முன்னுரிமை அற்றவங்கனா கலம்பு திருவோணம் அது மாதிரி முன்னுரிமை உள்ளவங்களா முன்னுரிமை அற்றவங்களா அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்த பொறுத்த வரைக்கும் இதற்கு கெட்ட 19 கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எப்படி அனுப்புறது கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. இந்த ஃபில் பண்ணி எப்படி அனுப்புறது முக்கியமான விவரம். அதுக்கடுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜர், ஹெவி வேலன் டிரைவர், ஹெவி வேலன் டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ், நீங்கள் 8ஆம் வகுப்பு பிடிச்சிருக்கணும். அடுத்தது நீங்கள் டிரைவிங் லைசன்ஸு, ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தா இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் டிரைவர் வேலை. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 லெவல் இருக்குது. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 கொடுத்துருக்காங்க. போஸ்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க, ஜென்ரலுக்கு 1, பிசி அதர் பேக்ரவுண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. அதை வரைக்கும் டெபுட்டி மேனேஜர் சிவிலை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி டிகிரி முடிச்சிருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங்கு. இப்போ லெவலில் பார்த்தீங்கன்னா 13 லெவல் இருக்குது, ஒரே வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 ரூபா நீங்கள் டிடி எடுத்து அனுப்புகிறோம் எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு. நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய ஜென்ரல் மேனேஜர் இந்த இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த வெப்சைட்டில் வந்து அந்த PDF லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அதை அடுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த PDF நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அனைத்து விவரங்களும் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. அதே போல் 2 இதுக்கும் என்னென்ன முடிச்சிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன், இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதை பார்த்துருக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனேஜர், இது நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மேனேஜரை பொறுத்த வரைக்கும் மொக்கோண்டன் ஃபஸ்ட்டு வந்து 37,700 சேலரி 1,19,500 கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் 1 வேகன்சி தான். மஸ்டர் டிகிரி CA இது முடிச்சுங்க அப்ளை பண்ணலாம். மேனேஜர் NG 37,700 1,16,200 கொடுத்துருக்காங்க. MBC DNC ப்ரையாரிட்டி 1 கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ப்ராசஸ் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி முடிச்சுங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேனேஜர் ஃபுட்டர், இதற்கு 37,700 1,10,200 கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் 1 பொறுத்த வரைக்கும் மஸ்ட் BSc முடிச்சுங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 35,900 1,13,500 கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்சி அவருக்கு அப்ளை பண்ணலாம். GDW பார்த்தீங்கன்னா முடிச்சுங்க அப்ளை பண்ணலாம். மஸ்ட் ப்ராசஸ் டிகிரி முடித்து இந்த மாதிரி முடிச்சு கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம்.
அதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இதுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,600 இருந்து 65,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதுக்கு எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க, மொத்தம் 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 7 ஏன் மொத்தம் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து 2, ஜிடிக்கு 1, எஸ்சிஏடி பிடபிள்யூ டிடபிள்யூக்கு 1, எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 2, பிசி இவர்களுக்கு 1, எஸ்சிஎன் நான் பிரியாட்டிக்கு பிசிஆர்க்கும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்யூரிட்டி கிரேடு இதுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் 20,600 இருந்து 65,500 கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, 2 வேகன்சி. எஸ்சிக்கு பார்த்து 1, ஜெனரலுக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப் ரைட்டிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் 19,500 இருந்து 20,000 கொடுத்துருக்காங்க, ஒரு வேகன்சி தான். மஸ்ட் கிராஜுவேட் எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட், இந்த அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தோம்ல இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 30 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட்டடு. இந்த ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த அனைத்து விவரங்களும் வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க, காட்டு பார்த்துருந்தீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேலை இப்படி சந்திக்கும் வரையும் உங்களுக்கு வீடியோ போயிடுது. டிஎன்பிசி டாப் 10 தமிழ். நன்றி, வணக்கம்.